எந்த தலைவர்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன், எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தில் போய் பணி செய்கிறான்? ஆனால் பிரிட்டிஷ் இளவரசன் இருக்கான்ல, வில்லியமோட பையங்க, அவங்கெல்லாம் ராணுவத்தில் பணி செய்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முறையே இங்கே இல்லையே. வாரிசு வருவார்கள், அதிகாரத்துக்குத்தான் வருவார்கள். ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன், ஒரு இந்திய ராணுவத்துக்கு போனேன், ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை செய்தேன், அப்படிலாம் ஒரு பணியும் இல்லையே. வருவாங்க, மறுபடியும் முதலமைச்சராக தான் ஆவாங்க, அப்படிதான் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்க தவிர்க்க முடியாது, நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே, இல்லைன்னா வந்து உதயநிதி. எனக்கு ஒரு ஆசை, அதுக்கு எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா. இன்ப நிதியும் ஒரு தடவை முதலமைச்சராகி பார்த்துட்டு போகணும், ஒரு தடவை ஏதாவது ஒருத்தர் பைத்துக்கிற பேசுறது, ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துருக்காரு. அவர் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த 50 ஆண்டுகள் முற்போக்கு பேசி, பகுத்தறிவு பேசி, சீர்திருத்தம் பேசி, சமூக நீதி பேசி, எல்லாம் பேசி கடைசியாக பார்த்தா பூரா மரகலண்டதாக இருக்கு. இந்த வாட்ச் என்ன விலையா இருக்குன்னு நீயே பார்த்துக்க. அதெல்லாம் இல்லை தம்பி, அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு இல்லை, ஒன்றும் பேசுறதுக்கு தகுதியோ உரிமையோ நேர்மையோ இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இவர் 14 கோடியில் கட்டியிருக்காரு, அவர் 4 லட்சத்துக்கு கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போகிறது. எனக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கடியாரம் வந்து கொடுக்குறாங்க, கட்டிக்கிறங்கிறாங்க. நான் கட்டுறனா இல்லையாங்கிறது வேறு, அது பரிசாக கூட கொடுத்துருக்கலாம்ல. ஒரு அன்பாக நீங்கள் கொடுக்கும்போது அது வேணாம்னு எப்படி சொல்கிறது? அப்படி கூட வந்துருக்கலாம்ல. பேசுறதுக்கு கையில் கட்டியிருக்க கடியாரம், காலில் போட்டிருக்க செருப்பு இல்லாமல் அவங்களுக்கு பிரச்சனை. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதுக்கு பிச்சு எடுக்கிறீங்க. செல்வந்தர்கள்லாம் உதவி நிதியை வாரி வழங்குங்கள்ங்கிறீங்க. ஆனால் நீங்கள் 39 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, அங்கே 89 அடிக்கு நீங்கள் பேனா திறக்கிறீங்க, அதுக்கெல்லாம் காசு எது? இப்போ அரசு எதுக்குத்தான் இருக்குது? நான் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தை சரி பண்ணோம்னா அரசு எதுக்குத்தான் இருக்குது? 6,50,000 ரூபாய் கடன் எதுக்காச்சு சொல்லுங்கள்? நிதிநிலையில் நீங்கள் கல்விக்கு நீ எவ்வளோ ஒதுக்குனீங்க அந்த காசுங்க? பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களே மோசமாக இருக்குது, அதை சீரமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கையேந்திர ஒரு அரசு எதுக்கு இலவசம் கொடுக்குது? எப்படி இதெல்லாம் பண்ணுது? எதுக்கு 5000 ஏக்கர் நீ விளை நிலத்தை பறிக்கிற? எதுக்கு? ஏன்னா நீ பரந்தூரில் வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயரில் 1000 கோடி அது இருக்குது. இங்கே விண்ணூர்தி நிலையம் வந்துச்சுன்னா அது பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாயிரும். என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்கப்பட்டு ஓடும்ல அங்கங்கே கமிஷன் காசுக்கு. பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை, அப்போதைக்கு ஏர்போர்ட்டு. நீங்கள் பதில் சொல்லு. பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்லை, பிச்சை எடுக்கிறீல்ல, எதுக்கு ஏர்போர்ட்டு? நான் கேட்டேனா? நான் கேட்டேனா சொல்லு. தர்க்கம் செய்யுங்க, நீங்களாக உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. ஏவா வேலு ஐயா வந்து தங்கம் தென்னரசு, நீங்களாக உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க. விண்ணூறுது நிலையம் எதுக்கு? உதயநிதியோட அரசியல் தொடர்ச்சி அந்த அமைச்சராக முறையிட்டிருக்காங்க, தவிர்க்கவே முடியலையா அந்த வாரிசு அரசியல இந்திய அரசு? தவிர்க்க முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது தம்பி, மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்து விழிப்புணர்வு வந்து. இப்போ நீங்கள் மன்னராட்சி காலத்தில் அந்த வாரிசு தொடருது, அவன் பட்டம் சுட்டுவான்னா அவன் மக்களுக்கு ஒருனா போர் போவான், அவன் களத்தில் நின்று சண்டை செய்வான், சாவான், தளபதி போவான், அவன் இருந்தால் மகன் இளவரசன் போவான், அவன் ஜாவான், அதுக்கப்புறம் மன்னனும் போவான். அந்த மாதிரியான முறை இங்கே இல்லையே. எந்த தலைவர்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன், எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தில் போய் பணி செய்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆனால் பிரிட்டிஷ் இளவரசன் இருக்கான்ல, வில்லியமோட பையங்க, அவங்கெல்லாம் இராணுவத்தில் பணி செய்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முறையே இங்கே இல்லையே. வாரிசு வருவார்கள், அதிகாரத்துக்குத்தான் வருவார்கள். ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன், ஒரு இந்திய இராணுவத்துக்கு போனேன், ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை செய்தேன், அப்படிலாம் ஒரு பணியும் இல்லையே. வருவாங்க, மறுபடியும் முதலமைச்சராக தான் ஆவாங்க, அப்படிதான் இருக்குது. அந்த முறையை வந்து ஒழிக்கணும்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள அரசியல் புரிதலும் தெளிவும் வரும்போது இது தவறு, இந்த முறையை நம்ம ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் மாற்றணும். அதை விட்டுட்டு நீங்கள் தவிர்க்க முடியாது, நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே, இல்லைன்னா வந்து உதயநிதி. எனக்கு ஒரு ஆசை, அதுக்கு எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா. இன்ப நிதியும் ஒரு தடவை முதலமைச்சராகி பார்த்துட்டு போகணும், ஒரு தடவை ஏதாவது ஒருத்தர் பைத்துக்கிற பேசுறது, ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துருக்காரு அவர், ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. உளவியல் அடிமைகள், கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த 50 ஆண்டுகளாக முற்போக்கு பேசி, பகுத்தறிவு பேசி, சீர்திருத்தம் பேசி, சமூக நீதி பேசி, எல்லாம் பேசி கடைசியாக பார்த்தா பூரா மரகலண்டதாக இருக்குது. கொத்தடிமைகள் அதை என்ன பண்ணுவீங்க? தீர்க்க முடியாதுன்னு சொல்ல, தீர்க்கிறதுக்கான ஆற்றல், இதை மாற்றுவதற்கான ஆற்றல் எங்கிட்டே உங்ககிட்ட இல்லை, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்குது, அது மக்களுக்கிட்ட இருக்குது. இந்த முறை வேண்டாம்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா இந்த ஒழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு நொடியில் ஒழிஞ்சிடும், அவ்வளோதான்.
அண்ணாமலையோட வாட்ச் வந்து திமுகவுக்கு முடிவுரை எழுத போகுதுன்னு சொல்லிட்டு பைஜேபிக்காரங்க சொல்றாங்க, ஊழல் பட்டியலையே வெளியிட போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாட்சில் அப்போ நமக்கு ஒன்று வாங்கி கட்டிட்டா இப்போ சமீப காலமாக அந்த வாட்ச் பிரச்சனை பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் பேசப்படுது. நீங்கள் எவ்வளோ வாட்ச் கேட்டீங்க? இந்த வாட்ச் என்ன விலையாக இருக்கும்னு நீயே பார்த்துக்க. அதெல்லாம் இல்லை தம்பி, அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இல்லை ஒன்றும் பேசுகிறதுக்கு தகுதியோ உரிமையோ நேர்மையோ இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இவர் 14 கோடியில் கட்டியிருக்காரு, அவர் 4 லட்சத்துக்கு கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போகிறது. வெளிநாட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கடியாரம் வந்து கொடுக்குறாங்க, கட்டிக்கிறங்க. நான் கட்டுறனா இல்லையாங்கிறது வேற, அது பரிசா கூட கொடுத்துருக்கலாம்ல. ஒரு அன்பா நீங்க கொடுக்கும்போது அது வேணாம்னு எப்படி சொல்றது? அப்படி கூட வந்திருக்கலாம்ல. பேசுறதுக்கு கையில கட்டிருக்க கடியாரம், காலில் போட்டிருக்க செருப்பு இல்லாம உங்களுக்கு பிரச்சனை. ரபேல்னாவே பிரச்சனை தான், அது போர் விமானம்னாலும் பிரச்சனை, இந்த கடியாரம்னாலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதான் நீங்கள் இப்படி பார்க்கணும், நீங்கள் இப்படி பார்க்கணும், நீங்கள் இப்படி இப்படி பார்க்கணும். மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை கிளை வந்து தமிழ் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கங்குது. அந்த நேரத்தில் இங்கே ஒரு அறிவிப்பது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். ஏது நம்ம பள்ளி கட்டமைப்பு அல்ல. சென்னை கடற்கரையில் நீங்கள் போங்க, நம்ம அப்படின்னு தமிழ் இருக்குது, கீழே பெருசாக சென்னைன்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அரசே தங்கிலீஷை உருவாக்குது. அதே மாதிரி நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜெஸ். ஏன் அது நம்ம சதுரங்கம் இல்லை? ஏதோ போனால் போகுதுன்னு நம்ம ஒட்டி ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. அதை எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் ஒரு அடிப்படை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாட்டின் கல்வி வளம்ங்கிறது ஆகச்சிறந்தது, அறிவு வளம்ங்கிறது. அறிவை வளர்க்குற கல்வி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. இங்கே பாருங்கள் தம்பி, கேள்வி கேட்டு என்றைக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. செல்வந்தர்கள்லாம் உதவி நிதியை வாரி வழங்குங்கள்ங்கிறீங்க. ஆனால் நீங்கள் 39 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, அங்கே 89 அடிக்கு நீங்கள் பேனா திறக்கிறீங்க, அதுக்கெலாம் காசு எது? எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கல்ல, அவங்க படிக்க போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு 1000 ரூபாய் எங்கள் பெண் பிள்ளைகள் கேட்டாங்களா? இந்த இதில் இருங்க, இந்த ஸ்கீமை இல்லை, முன்னாள் மாணவர்கள் நிதி கொடுக்குறவங்கள ஒருங்கிணைத்து தான் இதை பண்ணுறாங்க. அதை நீங்கள் கூட வந்து இருக்கிற பள்ளிக்கூடம் திரைப்படத்தில் அதை வந்து ஒரு முன்மாதிரியாகவும் கொண்டு வந்துருக்கீங்க. இப்போ அரசு எதுக்குத்தா இருக்கு? நாங்கள் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தை சரி பண்ணோம்னா அரசு எதுக்குத்தா இருக்கு? 650,000 ரூபாய் கடன் எதுக்காச்சு சொல்லுங்க? நிதிநிலையில் நீங்கள் கல்விக்குன்னு எவ்வளோ ஒதுக்குனீங்க அந்த காசுங்க? முன்னாள் மாதிரி படத்துக்கும் அரசுக்கும் படம் எடுக்கிற மாதிரி அரசு நடத்தணுங்க. காசு வாங்கி அப்படி தான் பண்ணுவீங்களா? நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் இல்லையா? அதுக்கு வந்து டிவிஎஸ் சீனிவாசன் எது கொடுக்கணும்? அவர் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கோயில் புனரமைப்பில் எவ்வளோ கொள்ளையடிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிலை கடத்தல் அவர் பேர் இருக்குதா இல்லையா? அவர் மேலே வழக்கு இருக்குதா இல்லையா? அப்புறம் திருப்பி அவர்கிட்டையும் கொடுக்கணும். முதல்ல இந்த முறையே நான் வந்து ஒரு கேவலமாக பார்க்குறேன். ஒரு நாடு தன்னுடைய அறிவு மக்களுக்கு உள்ள ஒரு முதன்மையான வளம் என்பதே கல்வி வளம் தான், அறிவு வளம். அதை பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களே மோசமாக இருக்குது, அதை சீரமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கையேந்திர ஒரு அரசு எதுக்கு இலவசம் கொடுக்குது? எப்படி இதெல்லாம் பண்ணுது? காசு கொடுங்க எனக்கு பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டணும், அதை சீரமைக்கணும்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சேவையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்காது தம்பி, அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நடக்காது, அது நடக்காது, நடக்க நாங்கள் விட போகிறது இல்லை. நான் ஒரு ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஒரு பொது மனிதனா, நீ பத்திரிகையிலேருந்து வெளியில் வா. சொந்தமாக ஒரு வான உறுதியிட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? ஃப்ளைட் வச்சுருக்கியா நீ? ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட், வான உறுதி நிலையம் இருக்குல்லப்பா. மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு வண்டி இண்டிகோ. திருச்சிக்கு எத்தனை அலைவரிசை இருக்குதுன்னு நினைக்கிறேன்? காலையில் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று, தூத்துக்குடிக்கு ஒன்று, சேலத்துக்கு சுத்தமாக இல்லை. கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது? வா அங்கே வான உறுதி நிலையத்தில் வந்து பாருங்கள். எத்தனை நேரத்துக்கு காலையில் மதியம் இரவு சாயந்தரம் ஏதாவது இருக்கா? அலைவரிசை இருக்கா? அவசரமாக போயிட்டு உடனே வரலாம். இந்த நேரம் ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனையத்தில் உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு. யாராவது இந்த வசதி பத்தலை, இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறதுக்கு இடம் பத்தலை, யாராவது போராடிக்காங்களா? இல்லை ஒரு சின்ன விண்ணப்பம் மனு? எதுக்கு 5000 ஏக்கர் நீ விளைநிலத்தை பறிக்கிற? எதுக்கு? ஏன்னா நீ பரந்தூரில் வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயரில் 1000 கோடி அது இருக்குது.
இங்கே விண்ணுறுதி நிலை வந்துச்சுன்னா அது பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாயிரும். என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்கப்பட்டு ஓடும்ல அங்கங்கே கமிஷன் காசுக்கு. பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை, அப்போதைக்கு ஏர்போர்ட்டு நீங்கள் பதில் சொல்லு. பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்லை, பிச்சை எடுக்கிறீல்ல, எதுக்கு ஏர்போர்ட்டு? நான் கேட்டேனா, நான் கேட்டேனா சொல்லு. இந்த விமான இந்த விமான நிலையத்தில் இருப்பா, இந்த விமான நிலையத்தில் இறங்க முடியல, திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னு ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் தம்பி யாராவது சொல்லியிருக்காங்களா தம்பி? இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. நாங்கள் இந்த போராட்டம் இந்த கருத்திலிருந்து பின்னடைகிறோம். சிப்காட் வந்தால் வளர்ச்சி, எத்தனை சிப்காட் இருக்கு? ஆனாலும் நாங்கள் இலவச அரிசி கையேந்தி நிற்கிறோம். எப்படிப்பட்ட டெவலப்பு? தர்க்கம் செய்யுங்க, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. ஏவா வேலு ஐயா வந்து தங்கம் தென்னரசு, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க. விண்ணுறுதி நிலையம் எதுக்கு? 5000 ஏக்கரில் எதுக்கு? இந்த விண்ணுறுதி நிலையம் என்னாச்சு? இதே இன்னும் நீட்டிச்சு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் முடியல, அது வேணும் 4-5 மாதம் ஆகும். இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா? என்னது கொடுமை பாருங்கள்.